அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் கணக்க கதைக்க வந்த விஷயங்களை குருவரன் தன்னை தாண்டி தொட்டி சென்று விட்ட ஆனாலும் நான் திருப்பி சொல்ல போறேன். முதல் இப்ப கண ஆசிரியர்கள் எல்லாரும் இங்க எங்களுக்கு படிப்பிச்சத ஒவ்வொரு விதத்தில எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினவ. ஆனா இந்த சில விஷயங்களை மறக்க இல்லாமல் இருக்கிறதும் கேம்பஸுக்கு போகிக்குள்ள சில பேரை ஞாபகப்படுத்திய விஷயங்களும் உப்ப மகன் பள்ளிக்கூடம் போகிக்குள்ள சில ஆசிரியர்கள் எங்களை அறியாமலே எங்களுக்கு ஞாபகம் வாரதும் குணசிங்கம் சார் எங்களுக்கு வப்பாசிரியர் இருந்தவர் அதையும் தாண்டி எங்களை அந்த குருவரன் தொட்டு சென்ற அந்த மார்னிங் எங்களோட பிரார்த்தனை அது எங்களோட பீரியட்லேயே அது சரியான ஒரு ரெகுலராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை செய்து கொண்டிருந்தது எவ்வளவு தூரத்துக்கு எங்களை வழிப்படுத்தினது என்றது இப்போ எல்லாரும் அதை தொட்டு சென்றிருக்கணும். அது வந்து கட்டாயம் அது எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ். இப்போ அந்த நேரம் அதை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அதை விளங்கி கொண்டோமோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஆசிரியராக இருந்த காரணத்தாலும் நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வார ஒரு உணவு இயல்பாகவே இருந்ததாலும் அதை நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. ஆனால் அதிகின்ற வேலையோ நாங்கள் பின்னால் கட்டாயம் உணர்ந்த நாங்கள். அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் எங்களை ஏதோ ஒரு வழியில் எங்களை வகப்படுத்தி கொண்டிருந்தவர். இப்போ நான் எல்லார்ட்டைய பேரையும் சொல்ல விரும்பவில்லை, என்ன சொன்னால் சிலதுகளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் சார் வந்து சோமேரன் சாரை சொன்னதால் ஒரு விஷயத்தை சொல்லணும். சோமேர் சார் வேறு ஒரு நிகழ்வு இருக்கிறதால வரையலாதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ நாங்கள் இங்கே இருந்து இன்றைக்கு வெளிக்கிட்டு ட்ரிங்கோக்கு போகிறோம்ன்றதை தெரிஞ்சு தான் தன்னை மௌனியாவில் நிப்பாட்டி தனக்கு கால் பண்ணி தான் வந்து எங்களை சந்திக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்போ மற்றது நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கிறேன்றது உண்மையாக பெரிய விஷயம். இந்த வயது எங்களுக்கு எல்லாம் இப்போ ஞானசேன் சார் சொன்ன மாதிரி நாங்களும் ஒவ்வொரு வருத்தங்களை ஒரு ஒரு விதத்தால் தொட தொடங்கிட்டோம். அப்படி இருக்கிற அப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் கணக்கு விஷயங்கள் ஞாபகம் வருது மறந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்போ எல்லா விதத்திலும் இப்போ நாங்கள் இந்த இவெண்ட ரெண்டாவது வருஷம் இங்கே உங்களோட எல்லாரையும் சந்திக்க கிடைச்சது மிச்ச மகிழ்ச்சி. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட ஆசிரியர்கள் நாங்கள் முதலாவது நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒன்று இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை உயர்த்தி விட்டது. மற்றது அதற்கான மனநிலையை தந்தது. இப்போ காசு இருக்கிறார்கள் அல்லது செய்யக்கூடிய வளத்தோடு இருக்கிறார்கள் எல்லாரும் செய்கிறதண்டும் இல்லை. ஆனால் அதுக்கான மனநிலையை தந்தது உண்மையாக அது உங்களுக்குரியது. அதில் எந்த கிரெடிட்டும் நாங்கள் எடுக்கிறதுக்கு இல்லை. எங்களோட பெற்றோர்களின் பங்களிப்பு அதில் இருந்திருந்தாலும் ஆசிரியர்களாக நீங்கள் எங்களை வளப்படுத்தினது மிகவும் ஒரு உன்னதமான செயல். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்கான எல்லா கிரெடிட்டையும் நான் எப்பவுமே என்னுடைய ஆசிரியர்களுக்கு கொடுப்பது பழமை. அது வந்து ஒரு டிபேட் டாபிக் தான். நம்ம அப்படி இல்லையான்னு சொன்னால் வந்திருக்க மாட்டோம்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகளுக்கு வழங்கப்படவில்லை. நான் அப்போ வழங்கப்படாதோன்றதை வச்சுக்கொண்டு அது சார்பான ஒரு முடிவை வந்து நான் ஒன்றாலும் ஆதரிக்க போகிறதில்லை. இப்போ நான் கண்ணால் கண்டது நானே தான் நம்புறது. நான் அப்படியே நான் இந்த ஆசிரியர்களுக்கு போகும்போது சப்போர்ட்டாக இருப்பேன். நான் இந்த கிரெடிட்டை அந்த ஆசிரியர்களுக்கு தான் கொடுப்பேன். இப்போ அந்த வகையில் நாங்கள் மிகவும் லக்கி என்று தான் சொல்லணும். எல்லாரும் தங்கள் எல்லாரும் நான் நினைக்கிறேன் யார் யார் வந்து இங்கே கதைச்சாலும் தங்களுடைய ஆசிரியர்கள் ஒரு நாளும் விட்டு கொடுத்து கதைக்க போகிறதில்லை. மற்றது மோகன் சாரை பற்றியும் நான் வந்து இதில் சொல்ல வேணும். இப்போ மற்ற நான் பள்ளிக்கூடத்தோட எப்போவுமே தொடர்பு இல்லாமல் இருந்ததில்லை. நான் ஓபிஏக்கில் நான் யூனிவர்சிட்டி போன காலத்திலேருந்து நான் ஓபிஏல ஜாயின் பண்ணி அதுக்களால் இருந்தபடியாக நான் ஒவ்வொரு முறை ஸ்கூலுக்கு வரை இங்கே ஜஃப்னாவுக்கு வரைக்கிலையும் நான் ஸ்கூலுக்கு வரது வளமை. அது கேம்பஸில் இருந்த காலங்களில் குறைவு நாட்டு பிரச்சனை ஏதாவது அதுக்கு பிறகு நான் இருக்கில்லையே. அப்போ கேம்பஸில் இருக்கீங்களே மோகன் சார் வந்தோடனே உடனே இப்படி 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 கையை பிடிச்சி
கூட்டிக் கொண்டு போய் ஹண்டீன்ல கண்டஹாசில தான் ரோடும் கீயும் வாங்கி தருவார். அது நான் யோசிச்சேன், சரி ஓகே சார், இப்போ நான் ஸ்டூடெண்ட் நினைச்சு கொண்டு செய்து கொண்டிருக்கிறாரு. நான் பிறகு வேலை செய்ய தொடங்கி சார் இங்கே இருந்து மாட்டலாஹிபாம்படி பள்ளிக்கூடத்துக்கு போகும் வரைக்கும் வந்தால் சார் தான் கேன்டீனில் கூட்டி கொண்டு போய் நான் வெயிட் பண்ணேன். ஒன்றால் பாடசாலை வகுப்பு நேரத்தை நான் புலப்படையில் போய் வெயிட் பண்ணால் சார் வந்து கூட்டி கொண்டு போய் தான் பண்ண மாட்டேன் சார் நான் கொடுக்கணும் இல்லை, அது தான் தான் கொடுக்கணுமெண்ட அந்த அன்பு இது எப்போவுமே மறக்க இல்லாதது. மற்றது இப்போ எங்களை கண்ட உடனே சார் எனக்கு முன்னாலே ஒரு 5 வருஷம் எனக்கு பின்னாலே ஒரு 5 வருஷம் கேட்பார். அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார், அவர் எங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருந்தவர் இப்போ இங்கே இருக்கிறார், எல்லாம் கேட்பார். உண்மையாக மறக்க முடியாத தருணங்கள். இப்போவும் நாங்கள் ஆனால் இப்போ நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு அங்கே எங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியர்கள் வறுமை இப்பொழுது எங்களோட பாடசாலையில் இல்லை. இப்போ நான் மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த தருணங்களை வழங்கியதுக்கு இந்த அன்னைக்கு நன்றி. மற்றது இப்போ நாங்கள் எங்கட ஒன்று உடல்களை இதுகளை எல்லாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறதுக்கு எங்களோட நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எங்களோட இப்போ கரண்ட் பிரின்சிபல் வந்து எங்களோட பக்ஷ்மேட்டர் ஆளின் தம்பி, அதுலேயும் எங்களுக்கு ஒரு பெருமை. மற்றது சில காலங்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்த காலங்களிலே சில டீம்களில் நாங்கள் உண்டா இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருந்தது. அவர் இப்போ நல்லா இதை செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஏதோ ஒரு வழியில் நாங்களும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருப்போம் என்று அவர் சொல்லாடலில் நாங்கள் அந்த கிரெடிட் எடுத்துக்கொள்வோம். 4 வருஷம் எப்படி ஆசிரியர்களுக்கு அந்த கிரெடிட் இருக்குதோ அதே மாதிரி எங்களோட யூனியர்ஸுக்கு நாங்கள் எப்படி இருந்த மண்டதும் கிரெடிட் இருக்கு. நான் சிலதுகளை கண்கூட நான் பார்த்துருக்கிறேன். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் வந்த ஒரு யோகா இதில் சொன்னாலும் நான் சிலதுகளை பார்த்துருக்கேன். நான் அந்த ஓவியர்களை நான் போனது இந்த நோக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் அது எங்களை பார்த்து வரவணுமெண்டு. அப்படி சில பேர் வந்து பிறகு செய்யக்கில்லையும் அதை வந்து சொல்லேக்கில்லையும் நாங்கள் இருக்கேக்கில்லை நீங்கள் வந்து நீங்கள் என்ன இது செய்து நீங்கள் அது செய்து நீங்கள் அப்போவே நாங்கள் யோசிச்சு நாங்கள் இப்படி நாங்களும் செய்யணுமெண்டு நான் அப்படி சொல்லேக்கில்ல. உண்மையாக அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியும் அது வெற்றியும் கூட. பிரின்சிபல் சொல்லேக்கில்ல சொன்ன மாதிரி எவ்வளவு தேவை இருக்குது பள்ளிக்கூடத்துக்குன்றது அதோட ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தா தான் தெரியும். வெளியில இருந்து பார்த்து கொண்டிருந்தால் அந்த தேவை எவ்வளவு இருக்குது என்ற விஷயம் வந்து தெரியாது. அப்போ அதுக்கான நேரம் எங்களோட ரமணன் சார் நான் அதை கட்டாயம் சொல்லணும். உண்மையாக எனக்கு சில மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவர் ஆசிரியர் தொழிலில் இருந்தது இருக்கிறது. இப்போ அவற்ற குவாலிஃபிகேஷனுக்கு வெளியில் வேறு ஜாப்ஸ் எடுத்திருக்கலாம் அவருக்கு, ஆனால் இருக்கிறதை தாண்டி அதை அந்த ஆசிரியர் தொழிலை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதிலையும் எனக்கும் பெருமையும் சந்தோஷமும் எங்களோட ஓ கட்டாயம் அந்த பெண் கிடைச்சது அங்கே பெண்ணோட கிடைச்சி அங்கே குடும்புக்கு வந்தது நான் இப்போ அவரோட போனேன். அந்த சந்தோஷம் எனக்கு சரியான சந்தோஷம் அவரோட போய் இருக்கிறது அந்த ஓட்டர் வரைக்கில் பக்கத்தில் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மற்றது கணக்க சில வழியிலே அந்த ஃபேஸ்புக்கிலே அவற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு அவர் என்னோட தண்ட சந்தோஷமான தருணங்களை ஷேர் பண்ணிக்கல நான் மோகன் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ அவற்ற ஸ்டூடெண்ட்ஸை அவர் எப்படி பார்க்குறாருன்றதுக்கு எனக்கு மோகன் சார் ஞாபகம். நான் அவரோடையும் எடுத்து கதைச்சு அன்றைக்கு மோகன் சாரோடையும் எடுத்து கதைச்சு நான் சார் ஞாபகம் இருக்கும் தெரியாது. அப்போ அந்த பாதிப்புகள் இவ்வளவு தூரத்துக்கு அவற்ற மாணவர்களுக்கு அவர் விட்டு செல்ல போகிறாருன்றது இப்போவே நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. என்னோட அங்கடத்தில் நாங்கள் வந்து பார்க்கல மிக்க நன்றி. மயூரதாசனுக்கும் அதே இதுதான். நம் கணவர் இருக்கணும் நம் ஆசிரியர் இதில் வெளியில் இருக்கிறார்கள் கணவர் இருக்கணும் எல்லாருக்கும் அந்த பணி உண்மையாக உன்னதமான பணி. எல்லாருக்கும் நன்றியை கூறி ரசிகன மோசமான விஷயங்கள் நன்றியை கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.